திட்டமிட்டு உருவாக்கப்படும் சாதிமத மோதலை தடுக்க வேண்டும். ஆட்சியர்கள் காவல்துறை மாநாட்டில் மு க ஸ்டாலின் உத்தரவு. பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கு, மன்னிப்பு கேட்க தயார் என எஸ் வி சேகர் உறுதி. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி மீதான வட்டி 8.1% குறைப்பு, தொழிலாளர்கள் அதிர்ச்சி. காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டம் நாளை மாலை 4 மணிக்கு கூடுகிறது. 5 மாநில தேர்தல் தோல்வி குறித்து ஆலோசனை. முதுநிலை நீட் தேர்விற்கான கட் ஆஃப் மதிப்பெண் 15% குறைப்பு, தேசிய தேர்வு வாரியம் அறிவிப்பு. பஞ்சாபில் ஆட்சியமைக்க ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்திடம் உரிமை கோரினார் பகவந்த் மான். வரும் 16ஆம் தேதி பதவியேற்பு விழா. பொருளாதார தடை அதிகரித்தால் சர்வதேச விண்வெளி நிலையம் பூமி மீது விழுந்து நொறுங்கும், ரஷ்யா எச்சரிக்கை. பேஸ்புக்கை தொடர்ந்து இன்ஸ்டாகிராமையும் தடை செய்தது ரஷ்யா. தாய் நிறுவனமான மெட்டாவை தீவிரவாத பட்டியலில் சேர்த்து நடவடிக்கை. லைகா நிறுவனத்திடம் பெற்ற கடனுக்காக ரூபாய் 15 கோடி நிரந்தர வைப்பீடாக செலுத்த வேண்டும், நடிகர் விஷாலுக்கு ஹைகோர்ட் உத்தரவு. வரும் 20ஆம் தேதி தென்னிந்திய நடிகர் சங்க தேர்தல் வாக்கு எண்ணிக்கை, வேட்பாளர்கள் முகவர்களுக்கு மட்டும் அனுமதி.